நம்மளோட வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பாகற்காய் ஊறுகாய் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயினிமா குக்கிங்ஸ். ஒரு மீடியம் சைஸ் பாகற்காயை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கீங்க. பாகற்காய் ரொம்ப பிஞ்சியாக இருந்தால் தான் கசக்கும், மீடியம் சைஸில் இருந்தால் ரொம்ப கசக்காது. அப்படியே உங்களுக்கு லைட்டாக கசப்புத்தன்மை தெரிஞ்சிச்சுன்னா உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. என்னோட பாகற்காய் ரொம்ப கசக்கலை, அதனால நான் இந்த மாதிரி கியூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சப்பழ சைஸு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வேகிறது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ நம்ம வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை சேர்த்துடலாங்க. பாகற்காயை சேர்த்துட்டு அந்த எண்ணெய் கூட படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாகற்காய் வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரது வரைக்கும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. பாகற்காய் சூப்பராக வெந்து வந்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வத்தல், 2 ஸ்பூன் மல்லி, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோ தாங்க பாகற்காய் ஊறுகாயோட மசாலா. இதுக்கு மேலே உங்களுக்கு இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிறதுனால இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் வறுத்தரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. அந்த பாகற்காய் ஊறுகாய் டேஸ்ட்டில் வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பாகற்காய் கசப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாகற்காய் வந்து ரொம்ப கொதிச்சு வந்தாச்சு. இது வெந்தக்கப்புறமா 1 கைப்பிடி கல்லுப்பு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோந்தாங்க சூப்பரான பாகற்காய் ஊறுகாய் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.